வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆலு போண்டா தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப கேட்பாங்க. அதனால் ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். அது கூடவே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கூட வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும். அதை நல்லா நான் மசித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு கேரட்டை வந்து துருவி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. எதுக்காக வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக வதக்குறோன்னா, நம்ம ஆல்ரெடி இது வந்து எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். அதனால தான் இப்போ வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க, புதினாவும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. மசித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போது இதில் வந்து சேர்க்கறது பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள், பெருங்காய பொடி, கூட வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ஆப்பசோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் போண்டா உப்புலாம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும். தண்ணி ரொம்ப டக்குன்னு விட்டுடாதீங்க. இப்போ கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேன், போண்டா கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக. இப்போ தண்ணியை கொஞ்சம் விடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஃபஸ்ட்டு கலரி பாருங்கள், உங்களுக்கு எந்த பதம் வருதோ அந்த பதம் வரைக்கும் நம்ம தண்ணி விடணும். போண்டா வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், பஜ்ஜியோட கொஞ்சம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். பாருங்கள், இன்னும் தண்ணி பத்தலை. தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும். டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து போண்டாவை இந்த மாதிரி உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இப்போது ஒன்றை மாவில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பூன் வச்சு எடுத்து மேலே நம்ம அப்படியே மேலே மொண்டு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ எண்ணெய் காய வைங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டைகளை இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு ரெண்டு பக்கமும் செவந்து வரட்டும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கடையிலாம் இந்த மாதிரி தான் நம்ம கிடைக்கும். நம்ம அதை வீட்லேயும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.